ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி மத்தியா. இவர் பிறந்தது 1st century. இவருடைய ஊர் யூதேயா, தரிசன பூமி எத்தியோப்பியா. மத்தியா என்ற பெயருக்கு கடவுளின் பொருள் என்று அர்த்தம். இவர் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் அல்ல, ஆனால் ஜோசிபஸ் என்ற அறிஞரின் கருத்துப்படி 72 சீஷர்களில் ஒருவர். இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து தற்கொலை செய்து கொண்ட பின்னர் அப்போஸ்தலர்கள் அவனுக்கு பதிலாக மத்தியாவை தேர்ந்தெடுத்தனர். ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அப்பொழுது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியதாவது, இயேசுவானவர் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன். அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். அதன் அடிப்படையிலேயே சீடர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததில் மத்தியாவின் பெயரில் மகத்தான சீட்டு விழுந்தது. மத்தியா அப்போஸ்தலர்களில் ஒருவரானார், மகத்தான பணி செய்ய தயாரானார். எத்தியோப்பியா நாட்டில் சுவிசேஷ பணியை மேற்கொண்டு ஏராளமானோருக்கு இயேசு கிறிஸ்து அருளும் ரட்சிப்பை எடுத்துக் கூறினார். மேலும் இவர் பாலஸ்தீனா, சீரியா, அர்மீனியாவில் இயேசுவின் நற்செய்திகளை போதித்தார். புனித அந்திரேயா மத்தியா பணி என்ற நூலில் இவர் காட்டு மிராண்டிகளுக்கு நற்செய்தி அறிவித்ததாகவும் அங்கு கண்கள் குருடாக்கப்பட்டதாகவும் செய்தி தெரிவிக்கின்றது. இறை பணி என்பது நம் விருப்பத்தினால் செய்வது அல்ல. பணம் இருப்பதாலோ, இடம் இருப்பதாலோ அல்லது மக்கள் கூட்டம் இருப்பதாலோ ஊழியத்தை ஆரம்பிப்பது சரியான செயல் அல்ல. நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்தியா ஆண்டவரின் சித்தப்படி அப்போஸ்தலர்கள் மூலம் தெரிந்து கொள்ளப்பட்டதினால் ஊழிய பணியை மேற்கொண்டார். தன் ஆயுளின் கடைசி வரை தன் அழைப்பில் நிலைத்து நின்றார். அன்பரே, உங்களை ஆண்டவர் ஊழிய பணிக்கென்று அழைத்துள்ளதை உணர்ந்துள்ளீர்களா? புறப்பட ஆயத்தமாகிவிட்டீர்களா? ஆண்டவரே, உம் அழைப்பிற்கு இன்றே நான் அடிபணிகின்றேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.